فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء فلا تتخذوا منهم اولياء حتى يهاجروا في سبيل الله فان تولوا فخذوهم وقتلوهم حيث وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا الله وبركاته கண்ணையும் நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைக்கு ஏகத்துவம் ஏற்படுத்திய வாழ்வியல் மாற்றம் என்ற தலைப்பிலே இஸ்லாம் கூறக்கூடிய சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது அன்பு மிகுந்த சகோதரர்களே ஏகத்துவம் என்ற இந்த சிந்தனை நபிகள் நாயகம் சல்லா செல்லம் அவர்களுக்கு காலத்திற்கு முன்னால் இருந்து வந்த ஒரு சிந்தனை முதல் மனிதனாக படைக்கப்பட்ட ஆத இருந்து நபிகள் நாயகம் சல்லா செல்லம் அவர்கள் வரையிலையும் அனைவர்களும் இதே கருத்தைத்தான் வலியுறுத்தியிருக்கிறார்கள் இந்த ஏகத்துவ சிந்தனை மனித சமுதாயத்திற்கு வருவதற்கு முன்னால் அவருடைய நிலை எப்படி இருந்தது இந்த சிந்தனை வந்ததற்கு பின்னால் அவங்களுடைய வாழ்வியல் மாற்றம் எப்படி மாறுபட்டது இதை தெளிவுபடுத்துவதற்குத்தான் இந்த தலைப்பு ஏகத்துவம் என்ற இந்த சிந்தனை வருவதற்கு முன்னால் எல்லாருடைய நிலைப்பாடுகளும் எப்படி இருந்தது ஏகத்துவம் வந்ததற்கு பின்னால் என்ன மாற்றம் குறிப்பாக நம்ம வரையிலையும் நாம் ஏகத்துவத்து வருவதற்கு முன்னால் எப்படி இருந்தோம் இன்றைக்கி எப்படி இருக்கிறோம் எப்படி இருக்க வேண்டும் என்ற இதை பாடமாக படிக்க வேண்டும் தான் இந்த தலைப்பு ஏகத்துவம் வருவதற்கு முன்னால் மனித சமுதாயத்துடைய நிலை எப்படி இருந்தது என்பதை அல்லாஹ் ஒரே ஒரு வசனத்தில் மிக ரத்தன சுருச்சம் சுருக்கமாக மிக தெளிவாகவே சொல்கிறார் நபிநாயகம் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறாங்க இஸ்லாத்தை எடுத்து சொன்னதற்கு பின்னால் சஹாபாக்களில் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் கெட்ட மோசமான காரியங்களை செய்கிறாங்க இந்த இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால் அவங்களுடைய மாற்றங்கள் எப்படியெல்லாம் ஏற்பட்டது அதை நிறைய ஆயத்துக்களை அதிசகங்கள் நம்மளுக்கு சொல்லுது அல்லாஹ் தசிமோ சொல்கிறான் ஹபுல் இல்லாஹி ஜமி நீங்கள் அல்லாஹுடைய கயிறை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய கயிறு என்றால் குர்ஆனை சுன்னாவை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் ஒலா தஃபர் கு நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று சொன்ன அந்த அல்லாஹ் அதுக்கு அடுத்து ஒரு நிலையை சூடான் இது குந்தும் நீங்கள் இந்த குரானையும் சுன்னாவையும் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அதாவது ஏகத்துவத்திற்கு நீங்கள் வருவதற்கு முன்னால் உங்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருந்தது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது குந்தும் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சொல்லிட்டு அல்ல சொல்றான் அதுதான் நீங்கள் அத்தனை பேர்களுமே விரோதிகளாகத்தான் இருந்தீர்கள் யாரை சொல்கிறான் சஹாபாக்கள் எந்த சஹாபாக்கள் பிற்காலத்தில் நகவும் சதையுமாக வாழ்ந்தார்களோ எந்த சகாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் ஒரு நபி தோழருக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை இன்னொரு நபி தோழர் தூக்கி சுமந்தாரோ அந்த இறை தூதர் அந்த நபி தோழர்களை அல்லாஹ் சொல்றான் இது ஆதான் நீங்கள் அத்தனை பேர்களுமே விரோதிகளாகத்தான் இருந்தீர்கள் உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் ஒரு இணக்கத்தை ஒரு கிருபையை ஒரு அருளை உங்களுக்கு ஏற்படுத்தினான் எனவே அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த அருளினால் நீங்கள் எப்படி மாறிவிட்டீர்கள் என்றால் சகோதரர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் அல்லாஹ் சொல்றான் ஒரு நேரத்தில் இருந்த நிலை என்ன அத்தனை பேருமே தான் இருந்தீங்க யாருக்கும் வந்து ஒரு நல்ல நட்பு இல்லை எல்லாருமே அண்ணனுக்கு தம்பி விரோதி தம்பிக்கு அண்ணன் விரோதி இந்த அடிப்படையில தான் அத்தனை பேருமே இருந்தீங்க ஆனால் இந்த நிலம் வந்ததுக்கு பின்னால எது ஏகத்துவம் என்ற இந்த நிலை வந்ததற்கு பின்னால் உங்களுடைய வாழ்வில் மாற்றம் எப்படி ஆகி போயிடுச்சுன்னா எல்லாருமே கலந்து விட்ட ஒரு சகோதரர் இதற்கு பெரிய பெரிய ஆதாரம்னா வேண்டாம் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறானே நடைமுறையில் சகாபாக்கோடைய அந்த நடைமுறை நீங்கள் எடுத்து பாருங்களேன் நாம் ஏற்கனவே சில செய்திகளை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறோம் ஆரம்ப காலகட்டத்தில் நபி தோழர்கள் என்று யாரெல்லாம் இன்னைக்கு நாம் நம்புகிறோமோ இவர்களுடைய ஆரம்ப வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கரடுமுரடான ஒரு வாழ்க்கை தான் அதுக்கு தான் அல்லாஹ் அதாவது ஷஃபா நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா நரகத்தினுடைய விளிம்பில் நீங்க இருந்தீங்க வேற இல்லை சுருக்கமான ஒரு வார்த்தை நீங்க தௌஹீதுக்கு வருவதற்கு முன்னால் உங்களுடைய நிலை எல்லாம் எப்படி இருந்ததுன்னா இறந்தால் அடுத்த கட்ட நரகம் இறந்தாச்சுனா நேரடியாக நீங்க நரகத்தான் போவீங்க தான் இருந்துச்சு அல்லாஹ் உங்களுக்கு தௌஹீதை தந்தானோ ஏகத்துவ சிந்தனையை தந்தானோ அந்த சிந்தனையை தந்ததற்கு பின்னால்தான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்விலே மறுமலர்ச்சி வாழ்க்கையில் உங்களுக்கு செழிப்பான ஒரு நிலை ஏற்பட்டது என்று அல்லாஹ் இந்த இடத்துல ஃபான் கதக்கும் அந்த அல்லாஹ் தான் உங்களை காப்பாற்றினான் அவர் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நேரத்தில் சஹாபாக்களாக இருந்தாலும் நாமளா இருந்தாலும் ஏகத்துவத்துக்கு வருவதற்கு நரகம்தான் நாம் அல்லாஹ் ஹா பாத்திட்டான் நாம் இறந்துட்டா அவ்வளோ பெரிய பாவம் பண்ணிக்கிறோமா இல்லையா பின்னால் ஒன்றுன்னா சொல்லுவேன் என்னென்ன பாவம் நம்ம பண்ணோம் சகாபாக்கள் என்ன பண்ணி இருந்தாங்க அதுக்கு பின்னால் என்ன மாற்றங்கள் வந்தது நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்தது ரெண்டாக நான் சொல்கிறேன் ஆனால் தௌகீதை வருவதற்கு முன்னால் முதல் முதல்ல நரகத்தினுடைய எரிபொருளாகத்தான் நாம் இருந்திருப்போம் அல்லாஹ் இந்த தௌகீதை தந்த உடனே எத்தனையோ பாவங்கள் நாம் செய்த அந்த பாவங்களை இருந்து நம்மளை விலகி கொண்டிருப்போம் அல்ல இப்படி எல்லாம் கண்டிக்கிறான் அல்ல இதையெல்லாம் சொல்கிறான் இதில் என்ன விலகணும் இது ஒன்று வேண்டாம் நீங்கள் பெரிய யோசனைன்னா வேண்டாங்க நம்ம குடும்பத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இன்றைக்கி நாம் தகுதிக்கு வந்துட்டோம் நம்ம வட்டாரத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அட நம்ம ஃப்ரெண்ட்ஸுகள் இன்னைக்கு எத்தனை பேர் சினிமா பார்த்துட்டு அலைகிறான் அவனுக்கு நேர்வழி கிடைக்கலையே இன்னைக்கு நம்முடைய கூட்டாளிகள் உறவினர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு வட்டிக்கு காசு வாங்கிட்டு இருக்கிறாங்க நம்ம அவங்களுக்கு நேர்வழி கிடைக்கலையே நம்முடைய உறவினர்கள் அல்லது சொந்த பந்தங்கள் இன்னைக்கு எத்தனை பேர் வரதட்சணை வாங்கிட்டு இருக்கிறான் நேர்வழி கிடைக்கலையே நமக்கு தெரிந்தவர்கள் இன்னைக்கு எத்தனை பேர் தண்ணி அடிக்கிறான் குடிக்கிறான் எத்தனை பேர் தர்காவுக்கு போறான் எத்தனை பேர் அனாச்சாரமான காரியங்களில் ஈடுபடுறான் இப்போ அவங்களுக்குலாம் என்ன உடனே வா சொர்க்கத்துக்கு போனால் சொல்ல போறான் இன்னைக்கு அப்படி இல்லையே நமக்கு அல்ல அந்த மோசமான அத்தனை வழிகளில் இருந்தும் அல்ல நம்மளை காப்பாத்திட்டானா இல்லையா நம்ம கண்ணு முன்னாலேயே நம்மோடு பிறந்தவர்கள் நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய பழக்க வழக்கங்கள் அத்தனை பேருமே அவங்களுடைய வாழ்க்கையே வேறு விதமாக இருக்குது நம்முடைய வாழ்க்கையை பார்த்தா அல்ல அப்படியே புரட்டி போட்டு நம்ம என்ன ஒழுங்கு ஓதாத ஆளா பாத்தியா ஓதாத ஆளா கத்தம் ராத்திப்பி இல்லாத ஆளா அல்லது சினிமா பார்க்காத ஆளா வரதட்சணை வாங்காத ஆளா அந்த கல்யாணத்தில் கலந்து கொள்ளாத ஆளா நம்முடைய முன்கால வாழ்க்கையை நம்ம பார்த்தீங்கன்னா அவ்வளோ தப்பு பண்ணி தான் இருப்போம் நான் ரொம்ப சுத்த சூஃபி நான் எதுவுமே பண்ணலன்னு யாருன்னு சொல்ல இயலாது ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ சில தப்புகள் பண்ணியிருப்போம் அதனால அல்லாஹ் குரால் சொல்கிறானே நீங்கள் அத்தனை பேருமே நரகத்துக்கு தான் இருந்தீங்க நீங்க குந்தும் அலா ஷஃபா ஹஃப்ரத்தி மினன்னார் நரகத்துக்கு தான் நீங்கள் அத்தனை பேருமே ஆனால் கதக்கும் மின்கா அல்லா உங்களை அதில் இருந்து காப்பாற்றி விட்டான் அவனுடைய அருள்னால் அல்லாஹ் உங்களை காப்பாற்றி விட்டான் இதுதான் அப்போ இந்த நிலையில நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகத்துவம் என்ற இந்த கொள்கை இந்த சித்தாந்தம் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றம்லாம் கொண்டு வருது சஹாபாக்குடைய வாழ்க்கையில எப்படி எல்லாம் மாற்றம் கொண்டு வந்திருக்குது ஒன்று ஒன்றா பார்ப்போம் முதல் விஷயம் என்ன தெரியுமா முதல் விஷயமே நம்முடைய வாழ்க்கையில அல்லா காட்டின முதல் அற்புதம் என்னன்னு கேட்டால் அதாவது அற்புதம்னா என்ன நேர் வழி காட்டியிருக்கிறானு அதை மாதிரி அற்புதம் உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க நீங்க எவ்வளோ அல்ல காசு பணத்தை தரட்டுமே சொத்து சொத்தை தரட்டுமே ஊர்களில் நம்மளுக்கு நிலங்களை வசதிகளும் தரட்டுமே இங்கேயும் நல்ல காரு பங்களா வசதி எல்லோரும் இருக்கட்டுமே இதை விட அல்ல நமக்கு செய்யக்கூடிய அருள் என்ன தெரியுமா அவனுடைய அருளே மிக சிறந்த அருள் வந்து அவனுடைய கொள்கையில் நாம் இருக்கிறது என்று சொன்ன அந்த வாயளவில் சொல்லாம மனதளவில் நிறுத்தி செயல் வடிவுல காட்டுதமே இது அல்லா செய்த மிகப்பெரிய அற்புதம் அவன் இன்னைக்கு எவ்வளவு ஆயத்தை அதிசயம் சொல்லுங்களேன் எங்கள் அப்பா என்ன சொன்னால் எங்கள் பாட்டை என்ன சொன்னால் என் அக்கா என்ன சொன்னால் என் அசரத்து என்ன சொன்னார் என் மாமை இப்படி தானே போகுது விடிய விடிய விளக்குங்களேன் எப்போ அல்லா குரானில் இப்படி சொன்னான் அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம் நான் எங்கள் அசரத்து என்ன சொல்லுவாரோ அதைத்தான் இது அல்லா தந்த நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அல்லா திருக்குற சொன்னான் காஃபிருடைய நிலை இன்னும் சொல்ல போனால் இந்த சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால அவங்க நீங்க சொல்லுங்க அவங்கள்ட்ட குரான் ஹதீசை பின்பற்றுங்க என்று சொல்லுங்க அல்ல இங்க சொல்றான் அவர்களிடத்தில் குரான் ஹதீசை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டால்

நேர்வழி பெறாதவர்களாகவும் ஆனால் முட்டாளாகவும் இருந்தாலுமா பின்பற்ற போகிறேன் எவ்வளோ அற்புதமான லாஜிக்னு பாருங்களேன் ஒரு ஆளை நீ பின்பற்றுவதாக இருந்தால் நல்லவனை பின்பற்றி நல்ல கருத்தை பின்பற்று அது சரி ஆனால் நீ என்ன செய்கிற என்ன கருத்தாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நியாயமோ அநியாயமோ அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நாங்கள் முன்னோரைத்தான் பின்பற்றுவோம் இது நம்ம ஆட்கள் சொன்ன வார்த்தை இல்லை சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் அவங்க சொன்ன வார்த்தை அல்லது அன்றைக்கு மக்கத்து காப்பிர்கள் மதினத்து காப்பிர்கள் சொன்ன வார்த்தை அதுக்கு பின்னால இஸ்லாத்துக்கு வராங்க அப்ப இந்த மாதிரி நிலை இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொன்னா வைதா கீழும் தாலோ இலாம ஆன்சல் அல்லாஹு வைல ரசூல் அவர்களிடத்திலே சொல்லப்பட்டால் அல்லாவிடத்திலேயும் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்திலேயும் நீங்கள் வாருங்கள் குரான் அதிசை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டால் காலோ அவர்கள் சொல்வாங்களா ஹஸ்புனா மா வஜதுனா அலைஹி ஆபானா எங்களுடைய முன்னோர்கள் எந்த வழியில் இருந்தார்களோ அதுவே எங்களுக்கு போதுமானது அவ்வளவுக்கான ஆபாகும் லாயால செய்யும் உலகத்ததும் அவர்களுடைய முன்னோர்கள் எதையும் அறியாமல் நேர்வழி பெறாமல் இருந்தாலுமா பின்பற்றுவார்கள் இதை மாதிரி குரானில் ஏராளமான வசனம் ஒன்று ரெண்டு வசனம் இல்லை இப்போ இவ்வளோ பெரிய வசனங்களையும் அல்லா சொல்கிறான் இன்னைக்கும் நம்ம நிலை யோசிச்சு பாருங்க இந்த ஏகத்துவத்துக்கு வந்ததற்கு பின்னால் நிலை என்ன ஏகத்துவத்திற்கு வருவதற்கு முன்னால் நிலை என்ன வேற ஒன்று வேண்டாம் ஒரு ஆலிமிசாக வருவார் அவர் அதாவது ஒரு சின்ன நம்ம நம்ம குடும்பத்திலையே நடந்த மாதிரி சில உதாரணங்கள் நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலையும் நடந்திருக்கும் வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வந்திருக்கும் கழிப்பிருப்பே இல்லை என்ன வீடுகள் கட்டினா பாம்பு எல்லாம் வரத்தான் செய்யும் ஆனால் அந்த இடத்துல நம்ம வீடை கட்டியிருக்கிறோம் பாம்பு குடியிருக்கக்கூடிய இடத்துல நம்ம வீடை கட்டினா பாம்பு எங்கே போவோம் நம்ம வீட்டுக்கு வரும் அப்போ இதமாக நம்ம வீடை கட்டிட்டு பாம்பு உள்ளே வந்துருச்சுன்னு வைங்களேன் உடனே பாம்பு வந்துருச்சே பாம்பு வந்துருச்சே பாம்பு வந்தால் அடி நம்மளால் என்ன செய்வோமா உடனே இந்த போயிட்டு தான் போகிறது ஆசிரத்துட்டேன் எங்கள் வீட்டுக்கு பாம்பு வந்துடுச்சு என்ன செய்யா உடனே செய்யதலி பாத்தியமாக மேலே ஒரு பாத்தியாக போகுது நடக்குதான் நம்ம ஊரில் இன்றைக்கும் உண்டு இங்கே வேண்டுமானால் எல்லாமே நகரமாக இருக்கிறதுனால பெருசாக தெரியாது பாம்புன்னா என்னன்னு கூட இங்கே வழங்காது அங்கே வந்து இன்றைக்கும் கிராமங்களில் சிட்டிகள் இல்லாமல் மற்ற பகுதிகளில் சாதாரணமாக வந்து போக தான் செய்யுது அப்போ பாம்பு வந்தால் பாத்தியாக ஓதணும் உடனே நம்மளும் என்ன செஞ்சுருப்போம் பாத்தியா எதுக்கெலாம் பாத்தியாக ஓதிருக்கிறோம் வரதட்சணை வாங்கினதுக்கு பாத்தியா வரதட்சணை கொடுக்கறதுக்கு பாத்தியா இருக்குதுல்ல அதே மாதிரி இறந்தா பாத்தியா அல்லது கல்யாணமானாலும் பாத்தியா கல்யாணம் வீட்லையும் பாத்தியாதான் கருமாதி வீட்லையும் பாத்தியாதான் அந்த கருமாதி வீட்டில் உள்ள பாத்தியா இருக்குது சுபானம்லாம் ஜனாசாவை தூக்குறதுக்கு முன்னால் ஒரு பாத்தியா ஜனாசாவை கையில் தோலை தூக்குனா ஒரு பாத்தியா ஜனாசா கபுசானம் கொண்டு போன ஒரு பாத்தியா அடக்குனா ஒரு பாத்தியா அடைக்கிட்டு வெளியே வரும்போது ஒரு பாத்தியா திரும்ப வீட்டுக்கு வந்து கை கொடுக்கும்போது ஒரு பாத்தியா 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 அவ்வளோ பாத்தியா இப்போ இதுவெல்லாம் நம்ம ஒரு காலத்தை செஞ்சு இருக்கலாம் இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா இவைகள் அத்தனையுமே பிதாத்துன்னு இஸ்லாம் சொல்லுது ஒரு நேரத்தில் இது அத்தனையும் நன்மை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் பாம்பு வந்தால் ஃபாத்தியா ஓதணுன்னு உலகத்தில் நீங்கள் எங்கே போய் அடிக்கணும்னு ஒரு சட்டம் இருக்குது அடிக்கலாம் தப்பு இல்லை அல்ல அது பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் உண்டோ அதை கடைப்பிடிக்கலாம் தப்பு இல்லை அதை விட்டுட்டு அதுக்காக வேண்டி பாம்பு வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி அல்லாட்டை கேட்டால் அது கூட தப்பு இல்லை யாரில் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி பாம்பு வருது நான் தூங்கும்போது வந்தாச்சுன்னா அது எதாவது போட்டு தள்ளிட போகுது நான் செத்து போயிருவேன் காப்பாற்றுன்னு கேட்டால் அது ரைட்டு ரசூலாக சொல்லி தந்த துவாரம் இருக்குது அது தனி விஷயம் ஆனால் பாம்பு வந்ததுக்கு யார் மேலே பார்த்தியானா செய்யதலி பாத்தியமாக மேலே பாத்தியவாம் அது என்னென்னு கொஞ்சம் விசாரிச்சு பார்த்திக்கலாம் அது ஏன் பாம்பு வந்தால் செய்யதலி பாத்தியமாக மேலே பார்த்தியா அப்படின்னா பாம்பை கட்டுப்படுத்துகின்ற அதிகாரம் அவங்களுக்கு இருக்குதான் யாருக்கு செய்தி பாத்திமாவுக்கு இருக்குதான் அவங்க மேலே பா அந்த அந்த பாத்தியானா ஓதியாச்சுன்னா அவங்க கட்டுப்படுத்திடுவாங்கலாம் அதே தர்காவுக்கும் பாத்தியாக வர பாம்பு வரத்தானே செய்து ஏன் உடனே செய்தே பாத்திமா எழுந்திரிச்சா அப்படியே பாம்பை பிடிச்சிட்டு சூ மந்திர போ அப்படிங்க வண்டி தானே அல்லது வராமல் ஏதாவது அண வேண்டி தானே எந்த ஊரில் இல்லை எந்த வீட்டில் இல்லை அப்போ எல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ எதுக்கு சொல்ல வரோம்னா இதையெல்லாம் நாம் விட்டுட்டோம் இது நம்மளுக்கு கேட்டாலேயே ஒரு கிண்டலாக நக்கலாக தெரியுது பாம்பு வந்தால் ஏன்டா பாத்தியாக ஒரு நக்கலாக தெரியுது வரதட்சணை வாங்கினா ஏன்டா பாத்தியாகணும் ஒரு மாதிரியா தெரியுது இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரியா தெரியலாம் கேளியும் கிண்டலாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய சொந்தங்கள் நம்முடைய உறவினர்கள் ஏன் நம்முடைய முன்னால் உள்ள அந்த நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓதனம்ல பாத்தியா ஓதனம்ல தாயத்து கெட்டினமாக இல்லை என்னையும் கட்டிட்டு அழகுதானா இல்லையா தாயத்து வந்து அது என்ன நன்மையாக தீமையாங்கிற ஒரு விஷயம் அதை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது சில ஆட்கள் கிலோ கணக்கில் இடுப்பில் ஒன்று கழுத்தில் ஒன்று கையில் ஒன்று அது இங்கேன ஒன்று இங்கே ஒன்றுன்னு அவன் பேசாமல் எங்கே கட்ட முடியுமோ அத்தனையும் கட்டி போகிறான் பேசாமல் அது மாதிரி ஒரு டப்பாவை கட்டிட்டு போனால் ஏதோ வியாபாரமாக நடக்கும் இவன் பேசாமல் ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று கிடைக்கட்டுமே கட்டிட்டு போகணும் தைரியம் வந்துடுச்சு அப்படிங்கிறானே இப்போ பார்த்து அதை பார்த்தாலே ஒரு வெறுப்பாக அறுவறுப்பாக இதையெல்லாம் ஒரு மனுஷன் செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கிறோமே இதை விட கொடுமையான அறுவறுப்பு எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது அதில் இருந்தெல்லாம் மீண்டும் ஏன் மீண்டும் அல்லாஹ் சொன்னானே இத்தபியவும் அன்சலெல்லாம் அல்லாஹ் இறக்கியது மாத்திரம் நீங்கள் பின்பற்றுங்கள் அவனை அல்லாமல் வேற எந்த வழியை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அந்த ஏகத்துவத்தை சொன்னானே அந்த ஏகத்துவத்தை அல்லாஹ் தந்த உடனே நம்முடைய வாழ்க்கையில் இருந்த அந்த மாற்ற மறுமலர்ச்சி எவ்வளவு பெரிய நிம்மதி நீங்க யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு வழியில் அல்ல நம்மள்கிட்ட கொண்டு வந்துட்டா நீங்க பாருங்களேன் ஒரு நேரத்தில் எதுக்கு எடுத்தாலும் ஆலின் சா பார்த்தா எஞ்சின்னு இருந்தது இல்லை நீங்க எப்படி தெரியல நாங்கள்லாம் அப்படிதான் ஓதுற காலத்தில் குராய் மாரிசால அது பேர் தௌஹிமார்டாவுக்கு வந்தேன் குராய் மாரிசால அசரத்து வந்தாச்சுன்னா எஞ்சி நிற்கணும் அசரத்து வரும்போதே எஞ்சி நிற்கணும் அப்படிலாம் இருந்தோம்ல இன்னைக்கு சுயமரியாதை யாரும் யாருக்காக எஞ்சி நிற்கிறோமா ஒரு ஆளை வரவேற்கிறதுக்காக எஞ்சி நிற்பா தனி விஷயம் ஆனா சுயமரியாதை இழக்கக்கூடிய விதத்தில் நம்ம நடக்கிறோமா அப்படி இல்லையே எந்த இவாதத்து எந்த வணக்கமாக இருந்தாலும் அல்லா அரசு சொல்லி தந்த அந்த அடிப்படையில் அந்த வரிசையில் அவ்வளோ கரெக்டாக கோடு கோட்ட மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கிறோமே இது அல்லா தந்த ஒரு அற்புதம் ஒரு கிஃப்ட் இல்லையா அப்ப இன்னைக்கும் இன்னும் சொல்ல போனா மதுகபு என்ற குப்பை அதுல எவ்வளவு அசிங்கம் இருக்குது விவாதம் பண்ணி மேடையில் போட்டு களியக்காவிலை விவாதத்தில் மேடையில் போட்டு உட உடனே உடைச்சோம் அசிங்கங்கள் ஒன்றுக்கும் பதில் சொல்ல முடியல என்ன பதில் சொன்னால் தெரியுமில்ல நீங்கள் அரபியில் படிங்க அரபியில் படித்தா தமிழில் படிங்க தமிழில் படித்தா அரபியில் படிங்க அரபியில் படித்தா கிதாப் எடுத்து படிங்க அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் இருந்து படிங்க இப்படி தான் அந்த சீடியை பார்த்தா அவங்களுக்கு விளங்கும் ஆனால் ஒரு பதிலாகுது இது எங்கள் மது தப்பு தான் இதில் இருந்து நாங்கள் திருந்துரும் நான் சொல்லணும்ல அப்போ இவ்வளோ அசிங்கங்கள் அந்த மதவப்பில் இருக்குது அந்த மது புனிதம் நினைக்கிறாங்க அந்த மதுவப்புடைய சட்டத்தை இன்றைக்கும் பின்பற்றுகிறாங்க ஆனால் அல்லா அன்னைக்கு எப்படி நம்மளை காப்பாற்றிட்டான்னு பாருங்களேன் எவ்வளோ அழகா அல்லாஹ் காப்பாற்றிருக்கான் பாருங்களேன் யாருடைய சட்டம் எங்களுக்கு தேவையில்லை இனில் ஹக்குமை இல்லால் இல்லா சட்டம் ஏற்றுகின்ற அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் எனவே அந்த அல்லாஹ்வுடைய சட்டத்தை தான் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தெளிவாக எந்த விஷயமா இருக்கட்டுமே எவ்வளோ அற்புதமாக வந்து நிற்கிறோம் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க அழகான ஒரு வழிமுறை அல்லாஹ நம்மளை காப்பாற்றிருக்கிறான் அல்லாஹ் சொல்றானே ஃபன்கலக்கும் மினுகா நரகத்திலேருந்து உங்களை காப்பாற்றிட்டு இருக்கிறானே இதெல்லாம் காப்பாற்றிருக்கிறாங்க நம்மளுக்கு நேர் வழியை கொடுத்து இவ்வளோ விஷயத்துலேருந்து அதில் நம்மளை காப்பாற்றிருக்கிறான் வேறு எதில் வேறு எதுவும் இரு இருக்கும் இல்லாமல் போட்டுமே நரகத்துக்கு போகக்கூடிய நம்மளை நீ நரகத்துக்கு போகாதடா சொர்க்கத்துக்கு வா குரானை பின்பற்றி ஹதீஸை நேர் நேர்வழியை தந்துருக்குறானே நம்முடைய உள்ளத்தை அப்படியே திறந்து விசாலமாக ஆக்கி வச்சிருக்கிறானே இதுதான் அப்போ இந்த ஆயத்தில் ஒரு நேரத்தில் நம்முடைய வழிமுறைகள் எல்லாம் பேரமாக இருந்துச்சு இன்னைக்கு அதில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே வரோம் இது ஒரு பாயிண்ட் அதே மாதிரி இந்த ஏகத்துவம் நம்மளை கொண்டு வந்த இன்னொரு மாற்றம் என்ன தெரியுமா குரான் அதீசை பின்பற்றும் என்பது ஒரு மாற்றம் குரான் அதீசை பின்பற்றி அடுத்த நிலைக்கு எப்படி வரோம்னா நம்மள்கிட்ட இருந்த மூட பழக்க வழக்கங்கள்லாம் இருந்துச்சே அதையெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு ஒரு நேரத்தில் மூட பழக்க வழக்கங்கள்னால் நம்ம தான் ஜோசியம் பார்க்குறது ஜாதகம் பார்க்குறது கல் தட்டுனா அதுக்கு ஒன்று பூனை குறுக்க போனால் அதுக்கு ஒன்று நாய் குறுக்க வந்தால் அதுக்கு ஒன்று பண்ணி குறுக்க வந்தால் அதுக்கு ஒன்று என்ன குறுக்க போனாலும் அதுக்கு ஒன்று ஒரு விதவை பொண்ணு ஒருத்தி எதுக்காக வந்தாச்சுன்னா அதுக்கு ஒன்று இன்றைக்கி இருக்குதுல்ல நம்மளை வச்சு நீங்கள் பார்க்கக்கூடாது நம்ம சொந்தங்கள் இன்றைக்கி ஊரில் போய் பாருங்களேன் எல்லாம் அப்படித்தான் இப்படியும் எட்டி பார்ப்பாக வெளியே வரும்போதே அங்கெங்கேயும் எட்டி பார்க்குறது என்ன யாராவது உத விதவை பொண்ணு போகிறாளான்னு பார்க்கணும் அவள் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் போகணும் வேகமாக வருவான் வந்த உடனே வரும்போது வீட்டு உடைய நில தட்டிடுச்சின்னு வைங்களேன் உடனே உள்ளே போயிடுவார் என்னப்பா நில தட்டிடுச்சு வெளியே போனால் போன காரியம் நடக்காது அப்புறம் உள்ளே வீட்டுக்குள்ளே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் போகிறது வெளியே போய் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போன பிறகு கல் தட்டிடுச்சின்னு வைங்களேன் திரும்ப வீட்டுக்கு வருவான் வீட்டில் உள்ள ஆள் கேட்பாங்க எதுக்குப்பா போனேன் என்ன திரும்ப வந்துட்டியே என்ன விஷயம் ஒன்றும் இல்லை கல் தட்டிடுச்சு கல் தட்டினா என்ன அது போன காரியம் நடக்காது இருக்குதா இன்றைக்கும் பாஸ்போர்ட்டை கொண்டு போய் பிரிவாப்பா தர்காவில் வச்சுட்டு வரக்கூடிய சகோதரிகள் எத்தனை பேர் இருக்குதுங்களே பாஸ்போர்ட்டுங்க சாதாரணமாக வேலைக்கு அப்ளை பண்ணி எல்லாம் முடிஞ்சாலும் அந்த பாஸ்போர்ட்டை கொண்டு போய் தர்காவில் நான் ஒரு தர்காவில் அதே மாதிரி ஏறுவாடி தர்காவில் அங்கே கொண்டு போய் வச்சு அல்லது அங்கே வச்ச தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வந்தால் தான் சவுதியில் அல்லது துபாயில் வேலை கிடைக்கும் இந்த நம்பிக்கை இன்றைக்கி நம்மளுக்கு அது ஒரு மாதிரியாக இருக்குது சிரிப்பாக இருக்குது இப்படிலாம் செய்வானா மனுஷன் இன்னைக்கு அல்லா இவ்வளோ மடத்தனத்திலேருந்து நம்மளை காப்பாற்றிருக்கலாம் ஃபோன் பில் அடிக்குது இவன் நினச்சது நடந்துருமா நீங்கள் இருக்குதுல்ல கரெக்டாக பில் அடிச்சிருச்சு எதார்த்தமாக அடிக்குது அதனால என்ன சகனம் பார்க்குற இல்லையா ஒவ்வொன்றுக்கும் சகனம் பார்க்குறோம் ஒரு ஆள் சாதாரணமாக பேசிக்கிட்டே இருப்போம் இன்னைக்கும் இன்னைக்கும் நம்ம ஆள்கிட்ட இருக்குது என்ன இருக்குது ஒரு ஆளை பற்றி பேசிகிட்டே இருப்போம் அவர் வெளியில் இருக்கிறார் திடீர்னு வந்துட்டானு வைங்களேன் ஆயுசு நூறு நாங்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா ஏன் ஆயுசு நூறுன்னு வைக்கிற ஒரு பத்தாயிரம்னு சொல்லேன் ஒரு லட்சம் சொல்லுவோம் வாழ்ந்துட்டு போவோமே நூக்கு நம்பி மாதிரி ஒரு ஆயிரம் வருஷம் வாழக்கூடாதா தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் நூக்கு நம்பி வாழ்ந்தார்ல சொல்கிறதே சொல்றதே சொல்கிறேன் நல்ல மறக்கத்தான் சொல்லப்பா ஏன் கஞ்சத்தனம் நீ சொன்ன அவன் என்ன செய்ய தெரியுமா ஆமாம் நல்ல வார்த்தையை சொல்லிட்டீங்க என்ன இவன் சொன்னோன்னா வாழவா போகிறாரு இல்லை இவன் சொல்லணும் செத்தாக போறாரு வரும்போதே என்ன பேசிட்டு இருந்தே எல்ல ஆயுசு நூறுன்னு சொல்லலை அதான் நான் செத்து போயிட்டேன் அப்படியே சொல்ல போகிறாரு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது யதார்த்தம் ஆனால் என்ன நினைக்கிறோம் நம்மளே சில நேரங்களில் ஆயுசு நூறுன்னு சொல்லியிருக்கோம் டவு இதுக்கு வந்தாலும் அந்த ஜாகுடைய பழக்கம் போகாதில்ல அந்த பழக்கம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு தானே இருக்கும் இது மார்க்கத்தில் கிடையாது அது விளங்கிக்கணும் ஆனால் இது வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு மாதிரியே சொல்லிடுறோம் ஆனால் கூடாது தான் அவருடைய ஆயுசை தீர்மானிக்கிறது நம்மளுக்கு என்ன இருக்குது யோசிச்சு பாருங்கள் ஒரு ஆளுடைய வயசை அவருடைய வாழ்வு காலத்தை தீர்மானிக்க நம்மளுக்கு என்ன இருக்குது வாழ்வு நம்மளாக கொடுத்தோம் நம்ம வாழ்வே நம்மளுக்கு அடுத்த ஆளுக்கு நீ நூறு வயசுங்கிற உன் வயசு எத்தனை நீ எவ்வளோ நாளைக்கு இருப்ப இன்றைக்கி சொன்னியே அடுத்த நிமிஷம் நீ இருப்பியா அடுத்த நாளைக்கு நீ இருப்பியா நீ டப்புனு மண்டே போட்டால் என்ன செய்யறது நம்ம வாழ்க்கைய நம்மளை தீர்மானிக்க முடியாது எதார்த்த நிலை அப்போ எல்லாம் அடுத்தாளுடைய வாழ்க்கையை தீர்மானிச்சிருக்குன்னா அல்லா உடைய இதில் போய் நம்ம எப்படி போய் கை வைக்கிறது அப்போ அது கூடாது அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியும் இருந்தாலும் எதார்த்தமாக அந்த பழைய விட்டது தொட்டது குறைன்னு சொல்லுவோமா இல்லையா அதை மாதிரி சேர்ந்து வந்துடுது அப்போ இதை மாதிரி இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் இதை மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே ஒன்றும் வேண்டாம் கை அரிக்கலாம் கை அரிக்குதுன்னா என்ன விளங்குது இல்லை கை அரிக்குதுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக வேறு பாசையில் சொல்ல போனால் கை அரிக்கிதுன்னா அடிக்க போகிறோன்னு அர்த்தம் அது வேறு அது விட்ருங்க சாதாரணமாக கை அரிக்குதுன்னா மாவும் பணம் அனுப்புகிறான்னு அர்த்தம் நம்ம வீட்டில் உமால பாருங்களேன் ஏமா அபுதாபிலேருந்து பணம் அனுப்ப போகிறான் போட்டு கையெல்லாம் அரிக்குது கை அரிச்சாச்சுன்னா ஊரில் எடுக்குதுன்னு அர்த்தம் சொறி இருக்குதுன்னு அர்த்தம் டாக்டரோட போகணும் எதார்த்தம் தானே ஒரு இடத்துல சொறி இருக்குதுன்னா எங்கே போகணும் பணம் வரும்னு அர்த்தம் பணத்துக்கு செலவு இருக்குதுன்னு அர்த்தம் உன் கையில் வந்து சொறி இருக்குதுப்பா டாக்டர்கிட்ட போய் காட்டு காசை கூடு மருந்தை வாங்கு ட்ரீட்மெண்ட் எடு அப்படின்னு யோசிக்கிறதுக்கு இல்லாமல் இது சரியான யோசனை இவன் என்ன நினைக்கிறான் பணம் அங்கேருந்து வருது வீட்டில் காக்கா கத்துகிற வழி இல்லை காக்காக்கும் சாப்பாடு ஓடல அதான் கத்திட்டு இருக்குது எதாவது தர மாட்டீங்களா வீட்டில் தானே வீட்டு முத்தத்தில் அங்கே நின்று காக்கா கத்திக்கிட்டே இருக்கு ஏதாவது தரமாட்டிங்களா தர மாட்டிங்களான்னு அது கேட்குது இவன் என்ன நினைக்கிறான்னா அப்பவும் அப்படிதான் விருந்தாளி வராங்களாம் அதனால என்ன செய்ய போற காக்கா கத்தாம காக்கா உறவிடாமல் ஆக்கப்போறியா ஆகன ஆகுவான் செலவு இல்லையா இதை மாதிரி ஏதாவது ஒன்று இது எல்லாமே வந்து மூட பழக்க வழக்கங்கள் இது அத்தனி இஸ்லாத்தில் இருந்து தூக்கி எறியப்பட்டது நம்முடைய வாழ்க்கையும் கிடையாது ஆனால் ஒரு நேரத்தை இதை அத்தனை செஞ்சோம்ல ஒரு நேரத்தில் இவ்வளவு செஞ்சுட்டு இன்றைக்கும் இன்னைக்கும் சில ஆட்கள் செய்கிறதெல்லாம் நீங்க பாருங்களேன் இன்னைக்கும் நம்ம ஊர்களில் நம்முடைய நண்பர்கள் செய்யக்கூடியதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான நக்கலாவும் சிரிப்பாக தான் இருக்கும் அதுவும் குறிப்பாக அந்த பிராமணன்லாம் நீங்கள் எடுத்து பாருங்களேன் எதுக்கெடுத்தாலும் சடங்கு சம்பிரதாயம் எதை எடுத்தாலும் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறது இது எல்லாமே இன்றைக்கும் இருக்குது அதை பார்த்தா சிரிப்பாக இருக்குது இது என்னடா இது இவ்வளோ பெரிய படித்தவனாக இருக்கிறான் அறிவாளியாக இருக்கிறான் ஒன்றும் வேண்டாம் பெரிய பெரிய ஆட்கள் பெரிய பெரிய இன்ஜினியர் வல்லுநர்கள் இப்போ சமீபத்தில் இந்தியாவில் இருந்து அந்த இது ராக்கெட் அனுப்புகிறான் ராக்கெட் அனுப்பும்போது என்ன செஞ்சால் தெரியுமா நாசா விண்வெளியில் இந்த நம்முடைய இந்தியாவில் உள்ள விண்வெளி அணு ஆராய்ச்சி கழகம் இவங்க எல்லாரும் சேர்ந்து அதை அனுப்புகிறாங்க அனுப்பும் போது என்ன செய்யணும் சரி மார்க் அடிப்படையில் பிஸ்மிலான்னு சொல்லி அனுப்புனா தப்பு இல்லை அவனுக்கு மார்க்கும் இல்லை சரி ஒன்றும் பெசாமல் அனுப்ப வேண்டியது தானே பூஜை பண்ண தான் உட்காந்துக்கிட்டு என்னென்ன அந்த சேட்டலைட்டு கரெக்டாக போய் சுற்றணுமா அதுக்காக உட்காந்து பூஜை பண்ணுதான் என்னமில்லாமல் அதுக்கு மேலே கொண்டு போய் சந்தனத்தை தடவு தான் மாலையை போடுதான் என்னமில்லாமல் பண்ணுறான் சில நேரங்களில் அது பாதையும் மாதிரி கடலில் போய் விழுது அப்போ போட்ட மாலை என்னாச்சு பூசின சந்தனம் என்னாச்சு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை அப்போ மட்டும் நினைக்கிறோம் நம்மளை தாண்டி ஒரு சக்தி இருக்குதுங்கிறான் அதுதான் அப்போ அந்த சக்தியை கையில் விட்டுட்டு போ அந்த சக்திகிட்ட வேண்டிட்டு போ ஏன் எல்லாம் நீந்தான் அதை கரெக்டான வழியில் கரெக்டான பதையில் நிலை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போ அப்போ இவ்வளோ படிச்சுருக்கிறானே இவ்வளோ படித்தவன் ரங்கன் போன்ற பெரிய பெரிய படிப்பாளிகளெல்லாம் இன்றைக்கும் அதில் போய் முட்டிக்கிட்டு நடக்கலாம் இப்போ நம்ம பார்த்த என்ன அல்ல இவனுக்கெல்லாம் என்ன அல்லா அறிவை கொடுத்துருக்குறான் ஒரு அணு ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறான் ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறான் சேட்டலைட்டை கண்டுபிடிக்கிறான் விண்வெளியில் போய் நாம் போய் உட்காரலாமா அப்படிங்கிறது சிந்தனையை கொண்டு போகிறான் அதே மாதிரி வந்து செவ்வாய் கிரகத்தில் மனுஷன் வாழ முடியுமா அப்படின்னு ஆய்வு பண்றான் இவ்வளவு அறிவு அதாவது நம்மளுக்கெல்லாம் இந்த இந்த மாதிரி சிந்திக்க இயலாது ஆனால் இவ்வளோ அறிவு கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா மூட பழக்கத்தில் உச்சகட்டத்தில் போய் நிற்கிறான் அப்போ என்ன இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுதான் எல்லாம் நம்மளுக்கு செஞ்சு அருளுங்க ரகுமான் செஞ்சு அருள் நம்மளுக்கு இவ்வளவு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இவ்வளவு சிந்திக்கக்கூடிய வல்லமை நம்மளுக்கு இல்லை ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ் ஒரே ஒரு ஹிதாயத்து கொடுத்து தான் இந்த ஹிதாயத்து இந்த அக்கிரமங்கள் இந்த அநியாயங்கள் இந்த மூட வழக்க வழக்கங்கள் இதில் எதுலேயுமே நீ தலையிடாதப்பா ஒன்று நான் காப்பாற்றிட்டேன் இன்னல்லாக எகுதி மையேஷா அல்லாஹ் குரான் சொல்கிறானே நாம் நாடிவர்களுக்கு நேர் வழி காட்டுகிறோம் அதுதான் இது நமக்கு எந்த என்னமா முயற்சி பண்ணமா யோசிச்சு பாருங்க நான் தௌசுக்கு வர போறேன் அப்படிங்கிறதுக்காண்டி ஏதாவது முயற்சி பண்ணமா அபுதாபிக்கு வருவதற்கு பல முயற்சி நம்ம பண்ணியிருப்போம் வேலை கிடைக்கிறதுக்கு பலவிதமான சிரத்தைகளை நாம எடுத்திருப்போம் பாஸ்போர்ட் வாங்கிலேருந்து விசா வாங்கலேருந்து இங்கே வந்து நல்ல வேலை கிடைக்க வரையிலையும் ஏதாவது ஒரு விதத்தில் வேலை பண்ணிக்கிட்டே இருப்போம் தௌஹீது வர்றதுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம் சொல்லுங்க பார்ப்போம் நான் தௌஹீது வர்றதுக்காக வேண்டி பத்து மாதம் உழைத்தேன் சொல்ல முடியுமா நான் தௌஹீது வருவதற்காக வேண்டி நான் ஊரெல்லாம் அலைஞ்சேன் சொல்ல முடியுமா சகாபாக்கள் அலைஞ்ச மாதிரி ஒன்றுமே கிடையாது அல்லாவாக காட்டுதான் அல்லாவா நம்முடைய உள்ளத்தை திறக்கிறான் அல்லாவா நம்முடைய உள்ளத்தில் இந்த சிந்தனையை போட்டான் அல்லாவா நம்மளுக்கு இப்படி ஒரு குரான் கிளாஸ் இருக்குது போ நாலு விஷயத்தை கேளு அப்படிங்கிறான் அல்லாவா வந்து சில செய்திகளை நல்ல செய்திகளை நம்மளை பார்க்கறதுக்கு அவன் உண்டு தான் வேற என்ன இருக்குது என்ன முயற்சி பண்ணோம் ஒரு முயற்சியும் கிடையாது அப்போ அல்லாஹ் குரானில் சொன்ன மாதிரி இன்னல்லாக எஹ்தி மகேஷா அவன் நாடிவர்களுக்கு வழிகாட்டுகிறான் தானே அந்த அடிப்படையில் நம்மளுக்கு இருக்கிறான் தவறான வழியில் இருந்து நம்மளை அப்படியே ஒரு இடத்துல கொண்டு வந்து நல்ல வழியில் அவன் தான் கொண்டு போகிறான் அவள் என்ன அல்லா நம்மளுக்கு காட்டியதில் அதாவது இந்த ஏகத்துவம் வந்ததில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள்ல இரண்டு மாற்றம் ரெண்டு நான் சொல்லியிருக்கிறேன் ஒன்று கண்ட கண்ட விஷயத்தையெல்லாம் பின்பற்றாமல் குரான் அதிசம் மட்டும் பின்பற்றுகின்ற இந்த நிலையை அல்லாஹ் நம்மளுக்கு தந்திருக்கிறான் இன்னொரு நிலை என்ன ஏற்கனவே நம்மள்கிட்ட இருந்த மூட பழக்க வழக்கங்கள் மோசமான வழிமுறைகள் இவைகள் எல்லாத்திலேயே இருந்து காப்பாற்றி அறிவார்ந்த நிலையில சிந்திக்க சிந்தனை பூர்வமான நிலையில அல்லா நம்மளை மாற்றி இருக்கிறான் சகாபாக்களை இப்படி மாற்றினா நம்மளையும் அல்லா மாற்றிருக்கிறான் இது ஏகத்துவம் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்திய சிந்தனைகள்ல ஒரு ரெண்டு சிந்தனை இதை மாதிரி நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை அல்லா ஏற்படுத்தி இருக்கிறான் நம்மளுக்கு தெரியாது இதை மாதிரி எடுத்து சொன்னா தான் தெரியும் அது மாதிரி வாழ்க்கையுடைய மாற்றம் ஒன்று ரெண்டு மாற்றம் இல்லைங்க பல மாற்றங்கள் அல்லா தந்திருக்கிறான் வல்ல அல்ல நம்ம கேட்டதின் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் சேவனாக